விழுப்புரம் அருகே காதலிக்க மறுத்த அரசு மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு சென்னையில் சுவாதிக்கு ஏற்பட்ட நிலைமை வரும் என மிரட்டல் விடுத்ததாக சக மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி அருகே உள்ள பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் லேப் டெக்னீஷியன் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். அதே கல்லூரியில் சக மாணவரான தஞ்சாவூர் மாவட்டம் புங்கனூரைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் தன்னை காதலிக்குமாறும் இல்லாவிட்டால் சென்னையில் சுவாதிக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் என மாணவியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வீரபாண்டியனை கைது செய்த விக்கிரவாண்டி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செஞ்சியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். இதனிடையே தூத்துக்குடியில் ஒன்றாம் வகுப்பு மாணவியை பள்ளியின் கழிப்பறைக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக பத்தாம் வகுப்பு மாணவனை போலீசார் கைது செய்தனர். இந்த தகவலை அறிந்த சிறுமியின் பெற்றோரும் மற்ற மாணவ மாணவியரும் பெற்றோரும் அந்த மாணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டனர். பையனுக்கு ஒரு மாணவனுக்கு பத்தாவது படிக்கிற மாணவனுக்கு கிளாஸ் ரூம்ல போய் தைரியமா ஒரு குழந்தையை கூட்டிட்டு போய் ஒரு பாலியல் வன்முறை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்தனா அந்த தைரியத்தை யார் கொடுக்கறா? ஏன் அந்த பையன் வந்து இந்த மாதிரி மாணவர்கள் ஏன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி போர்னோகிராபியை பார்த்து சீரழிஞ்சு இன்னைக்கு வந்து குழந்தைங்க மேல கை வைக்கக்கூடிய சூழ்நிலை இதை தடுக்கலைன்னா இன்னும் மோசமான விளைவுகள் தான் ஏற்படும். அதனால இந்த சம்பவம் நடந்ததை வந்து இந்த பள்ளி நிர்வாகத்து மேலையும் ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு உள்ள சட்ட அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணை எதுக்காக கூப்பிட்டு போனோம்? கிளாஸ் டைம்ல வந்து வேற வெளியில கூட பரவாயில்ல, கிளாஸ் பள்ளிக்கூட கிளாஸ் அவர்ஸ்ல வந்து கூட்டு போனது. அதனால மேனேஜ்மெண்ட் மேலையும் அந்த பள்ளி நிர்வாகத்து மேலையும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த பையன் மேல கண்டிப்பா வந்து நம்ம குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுக்க சட்டத்துக்கு கீழே கண்டிப்பா சட்டத்துல வந்து